பாஜக தலைவர் அண்ணாமலை மீண்டும் பத்திரிகையாளர்களை தரக்குறைவாக பேசியிருப்பது சர்ச்சையை கிளப்பியுள்ளது. பத்திரிகையாளர்களை அவமதிக்கும் வகையில் தொடர்ந்து கருத்துக்களை தெரிவித்து வரும் அண்ணாமலைக்கு அரசியல் தலைவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். கடலூரில் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் தலைமை தபால் நிலையம் அருகே நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் அக்கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை கலந்து கொண்டார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் பத்திரிகையாளர்களை அவமதிக்கும் வகையில் சர்ச்சை கருத்துக்களை வெளியிட்டிருந்தார். மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜியையும் அவர் தரக்குறைவாக பேசியது சர்ச்சையை கிளப்பியுள்ளது. அண்ணாமலை பேச்சுக்கு காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட கட்சித் தலைவர்கள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். ஊடகவியலாளர்கள் குறித்த தரக்குறைவான விமர்சனத்திற்கு அண்ணாமலை வருத்தம் தெரிவிக்கவும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். தமிழ்நாடு பாஜக தலைவருடைய பேட்டியை பார்த்தேன், மிகவும் அதிர்ச்சியாக இருக்கிறது. ஊடகவியலாளர்களை காயப்படுத்தும் வகையில் அவர் பேசியிருப்பது வேதனை அளிக்கிறது. அதற்காக அவர் வருத்தம் தெரிவிப்பார் என்று நான் கருதுகிறேன். ஊடகவியலாளர்கள் நம்மை கேள்வி கேட்பதற்காகத்தான் இருக்கிறார்கள். ஆத்திரமூட்டும் கேள்விகளையும் கேட்பார்கள். அதற்காக நாம் ஊடகவியலாளர்களை காயப்படுத்துவது எந்த வகையிலும் ஏற்புடையதல்ல. ஆக அவர் ஊடகவியலாளர்களின் உணர்வுகளை மதித்து அதற்கு வருத்தம் தெரிவிப்பார் என்று நம்புகிறேன். நாகரிகம் இல்லை, பண்பாடு இல்லை, தமிழ் கலாச்சாரத்தின் மீது நம்பிக்கை இல்லை. ஆகவே இவர்கள் வட மாநிலங்களில் எப்படி முரட்டு தாக்குதல் நடத்துகிறார்களோ அப்படி அந்த இயக்கத்திலே பயிற்சி எடுத்த அண்ணாமலை அவர்கள் தொடர்ந்து தமிழர்களையும் தமிழ்நாட்டு மக்களையும் குறிப்பாக பத்திரிகையாளர்களை இப்படி பேசுவதும் தாக்குவதும் நாகரிகத்தின் உச்சக்கட்டமாக நாங்கள் பார்க்கிறோம். ஊடகத்தினரை இழிவுபடுத்தும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையின் போக்கு அநாகரிகமானது என திமுக கண்டனம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அறிக்கை வெளியிட்டுள்ள திமுக செய்தி தொடர்பாளர் டி கே எஸ் இளங்கோவன் தமிழ்நாட்டின் அரசியல் பண்பாட்டை சிதைத்து சீரழிக்கும் வேலையை பாஜக மேற்கொண்டு வருகிறது என்பதையே அண்ணாமலையின் பேச்சுக்கள் உணர்த்துவதாக கூறியுள்ளார். தனது செயலுக்காக அண்ணாமலை மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் இனியாவது நாகரிகமும் பண்பாடும் காத்திட வேண்டும் என்றும் டி கே எஸ் இளங்கோவன் வலியுறுத்தியுள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.